இந்த வீடியோவில் சாக் போர்டு பட்டி எப்படி கொண்டு வந்து பார்க்கலாம். பாலிஷுக்கு என்சி தின்னர், என்சி சீலர், சாக் போட்டர். நம்ம தேக்கு மரத்துக்கு கோபி, மட்டை கோபி தேவைப்படும். அதுமாதிரி மட்டை காவி அதுவும் தேவைப்படும். சாக் போட்டு தேவையானாலும் நம்ம எடுத்துக்கலாம். மட்டை காவி வந்து கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போடாத செவச்சவன் ஆயிரும். மரம் தேக்கு மரம் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கோபி தான் போடணும். நான் எப்படியும் ஒரு 150 சாக் பவுடர் போட்டிருப்பேன், அதில் 50 கிராம் கோபியே போடணும். 50 மேலே தான் போடணும், அப்போ தான் எவ்வளோ கலரில் இருக்கும். நீங்கள் ப்ரௌன் கலர் ரொம்ப போட்டாக்கா அந்த தேக்கு மரம் பார்த்த இடத்துல வந்து ரொம்ப டார்க்காக புளி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் ப்ரௌன்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. கோபி நான் எப்படியும் 50 போட்டிருக்கேன். 150 கிராம் சாக் பவுடர், 50 கிராம் கோபி, அதில் ஒரு 5 கிராம் இது போட்டிருப்பேன், மட்டைக்காவி போட்டிருப்பேன். சீலர் வந்து ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, திட்டமாக தான் ஊற்றணும் சீலரு. அதாவது எந்த அளவுனா கொஞ்சம் சீலர் விட்டு கலகி பார்க்கணும், புட்டு மாரி வரும். புட்டு மாரி வந்த பிறகு சீலர் ஏற்றணும், பாருங்க நல்லா கலகிட்டு. ரொம்ப சீலர் ஊற்றி களி மாரி கலன்னாக்கா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பட்டி தேய்க்க முடியாது, லேட் ஆகும். புட்டு மாரி வந்துச்சு பாருங்க. கோபி கலருக்கு ஏற்ற மாதிரி, மரம் கலருக்கு ஏற்ற மாதிரி போடணும். புட்டு மாரி வந்துட்டு பிறகு திண்ணறு ஊற்றிக்கலாம் நம்ம, பாருங்க புட்டு மாரி இருக்குது பாருங்க. நீ என் மேல மொத்த ஆத்திரத்தையும் கொட்டுறியா, என்னோட மொத்த ஆத்திரத்தையும் உன் மேல கொட்டன் பாரு. ரொம்ப கொல கொலன்னு கலக்க கூடாது பட்டிலாம் சீலர்ல. என்ன சொன்னது, நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு. சீலர் ரொம்ப ஊதிட்டா காயாது பட்டி பார்த்தாக்கா. அதான் திட்டமா சீலர் போட்டு புட்டு மாரி வர வந்த பிறகு டென்னர் ஊத்தி அதை மிக்ஸ் பண்ணணும். அதுதான் வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் அவங்க வரவே கூடாது. அது கொஞ்சம் எல்லோ வைட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் மட்டைக்காவி, ரொம்ப மட்டைக்காவி போடக்கூடாது, திட்டமாக தான் போகணும். ஊற்றி கூ மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பட்டி. இங்கே பாருங்க மரம் மரம் கலர் வந்துச்சு பாருங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாக்கா அது கட்டி ஆயிரும். தண்ணி எதுக்கு மிக்ஸ் பண்றதுன்னா அது தேய்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அது தண்ணி ஊத்தாம பார்த்தாக்கா சரியா தேயாது, ரொம்ப லேட் ஆகும் தேய்க்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் தண்ணி தண்ணி கூட ரொம்ப ஊற்றக்கூடாது, சும்மா 4-5 ட்ரப்பு ட்ராப் ஊற்றான் தண்ணி. கொஞ்சம் திட்டமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றினாக்கா வெடி போட்டுரும், நம்ம பட்டி பார்த்தாக்க வெடி போட்டுரும், காயாது. எல்லாம் ஒரு அளவு தான், ஒரு லிமிட்டு தான். ஃபஸ்ட்டு முறை கூட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது போக போக உங்களுக்கு நல்ல அனுபவம் வந்துடும். பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்க கட்டி ஆயிடுச்சு. எல்லா மரத்துக்குமே மெத்தட் ஒரே மெத்தட் தான், கலர் போட்டு மட்டும் மாறும். தேக்கு மரன்றதுனால நான் மட்டை கோவி போட்டுக்கிறேன், மட்டை காவி போட்டிருக்கேன். நீங்கள் வேங்க மரம் பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டைக்காவி, வேங்க மரத்துக்கு மட்டைக்காவி ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். படகு மரத்துக்கு ரெட் கலர், ரெட் கலர் மான்மார்க் காவி அதுமாதிரிலாம் சொல்லுவாங்க, காவின்னு சொல்லுவாங்க ரெட்டு. அதெல்லாம் படகு மரத்துக்கு இங்கே பாருங்க, நான் கூட்டி பார்த்துட்டேன். இப்போ மரம் கலரே இருக்குது பாருங்க, பட்டி ஒரே மேட்சிங்க. இது வந்து பெரிய பெரிய பட்டிகளாம் பார்க்கக்கூடாது, சின்ன சின்ன பட்டிகளாம் பார்க்கலாம். அது பொசல், வீரல், கீரல் அது மாதிரிலாம் பார்க்கலாம். ஏன்னா பெரிய பட்டிலாம் பார்த்தா கொட்டிடும், அதுக்கெல்லாம் மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். பட்டி எப்படி கொட்டுறது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது நான் இப்போ போட்டிருக்கேன். இது தேக்கு மரத்துக்கு பார்த்தீங்க, அடுத்தது வேங்க மரத்துக்கு எப்படி கொட்டலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன்.